சப்கோ மேர நமஸ்கார் இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க திங்ஸ் என்னென்ன பொருள் இருக்குது அதை என்ன சொல்லுவாங்க ஆஸ்பத்திரி என்ன சொல்லுவாங்க மெடிக்கல் ஸ்டோர் என்ன சொல்லுவாங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இன்றைக்கி படிப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ நீட் மெடிசன் எனக்கு வந்து மருந்து வேணும்னு சொல்லணும் மெடிசன்ஸ் வேணும்னு சொல்லும் ஓகே ஸோ இந்த மெடிசனை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தியில் பார்ப்போம் இதை எப்படி சொல்லணும் இது வந்து தவாயின்னு சொல்லுவாங்க மெடிசின் வந்து என்ன சொல்லுவாங்க தவாயி மருந்து வந்து தவாயின்னு சொல்லுவாங்க ஓகே முஜே தவாயி சாகியே எனக்கு மருந்து வேணும் மருந்துன்னா தவாய் ஓகே முஜே தவாயி சாஹியே எப்பயுமே எனக்கு வேணும்னா சாகியேன்னு சொல்லணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சக்ஸஸ் சுந்தர் நான் வந்து சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இந்த வீடியோ வந்து திருநெல்வேலியிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய ஆசை வந்து நீங்கள் எல்லாருமே ஹிந்தியில் நல்லா பேசணும் ஓகே ஸோ நல்லா பேசுகிறதுக்காக நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருப்பேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் ஹிந்தி பழகலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து ஃபார்மசின்னு சொல்லுவோம் மார்மசி என்ன ம கடை மெடிக்கல் ஸ்டோர்னு சொல்லுவாங்களே ஸோ வேர் இஸ் த ஃபார்மசி அப்போ ம மெடிக்கல் ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தவாய்க்கி துக்கான் மெடிக்கல் ஸ்டோரை வந்து தவாய்க்கு துக்கான் துக் கடை வந்து நம்ம சொல்கிறோம்னா மருந்து கடைன்னு சொல்லுவோம் ஓகே மருந்து கடை கடைன்னா எப்பயுமே துக்கான்னு சொல்லுவோம் கடை அண்ணா துக்கான் ஓகே அப்போ மருந்து என்ன என்ன சொன்னேன் மெடிக்கல் மெடிசன் என்ன என்ன சொன்னேன் தவாயின்னு சொன்னேன் இதுக்கு முதல்ல இப்போ தான் சொன்னேன் தவாயி அப்போ தவாய்க்கி துக்கான் தவாய் கீ துக்கான் ஓகே மெடிக்கல் ஸ்டோர் தவாய் துக்கான் எங்கே இருக்குது என்ன கஹாஹே கஹா கஹாஹேன்னு எங்கே இருக்குது எந்த பொருளுமே கஹா ஹே கஹாஹேன்னு எங்கே இருக்குது ஓகே அதை வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் தருவேன் அந்த ஹோம்ஒர்க்கும் பாருங்கள் அடுத்தது டூ யூ நோ எனி டாக்டர் உங்களுக்கு யாராவது டாக்டர் தெரியுமா ஓகே ஸோ தெரியுமான்னு கேட்குறோம் இல்லை அப்போது வந்து இங்கே வந்து கேள்வியாக வருது ஓகே கியா ஆப் கிசி டாக்டர் கோ ஜான்தேன் உங்களுக்கு யாராவது டாக்டர் தெரியுமா இப்போது ஆப் கிசி டாக்டர்க்கோ ஜான்தேன்னா நீங்கள் யாராவது நீங்கள் உங்களுக்கு யாராவது டாக்டர் தெரியுமா ஓகே ஸோ இங்கே வந்து கியானி போடாட்டாவும் இது வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான் வரும் ஆப் கிசி டாக்டர்க்கோ ஜான்தேன் ஆனால் நம்ம சொல்கிறது இருக்கும் ஆப் கிசி டாக்டர்கோ ஜான்தேன் ஆனால் உங்களுக்கு யாராவது டாக்டர் தெரியுமா அப்போ கியானி போடும்போது நம்ம கிளியராக வந்து கேள்வி கேட்குறது வந்து கிளியராகும் கியா ஆப் கிசி டாக்டர்கோ ஜான் தேகே உங்களுக்கு யாராவது டாக்டர் தெரியுமா என்ன வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க டேக் மீ டு ஹாஸ்பிட்டல் டேக் மீ டு ஹாஸ்பிட்டல் அண்ணா என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க ஓகே என்னன்னு சொல்கிறோம்ல என்ன என்ன முஜேன்னு சொல்லணும் இங்கே வந்து மையன்னு சொல்லக்கூடாது முஜேன்னா முஜே தான் சொல்லணும் மைன்னு வரக்கூடாது இங்கே ஓகே முஜே அஸ்பத்தால் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லணும் ஹஸ்பத்தாலுன்னு சொல்லுங்கள் அஸ்பத்தால்னு சொல்லணும் லே லேஜாவோ முஜே அஸ்பத்தால் லேஜாவோ என் வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு இப்போ நம்ம தமிழில் வந்து என்னச்சோம் ஆஸ்பத்திரியு சொல்கிறோம் இதே இங்கிலீஷில் சொன்னால் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் ஹிந்தியில் சொல்லும்போது போது அஸ்பத்தால்னு சொல்லுவாங்க ஓகே திஸ் இஸ் த பேஷண்ட் ஆனால் இவர் தான் பேஷண்ட் இவர் தான் நோயாளி ஸோ நோயாளி வந்து ரோகின்னு சொல்லுவாங்க நோயாளி வந்து ரோகி ஓகே நோயாளியே ரோகி ஓகே யஹ ரோகி ஹே யஹ ரோகி ஹேன்னா இவர் தான் பேஷண்ட் ய ரோகி ஹே ஐ எம் இல் அண்ணா எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேங்களா எனக்கு உடம்பு சரியில்லை ஐஎம் இல் ஸோ இல் உடம்பு சரியில்லைன்னா பீமார்னு சொல்லுவாங்க மை பீமார் ஹோம் மை பீமார் ஹூன்னு எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ இதை வந்து இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மேரி தபியத் டீக் நஹிஹேன்னு சொல்லுவாங்க மேரி தபியத் டீக் நஹிஹே ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை மேரி தபியத் டீக் நஹி ஹே அப்படி சொல்லலாம் மை ஹோம் இந்த பீமார்ன்றது வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சிவியரான உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுதான் ரொம்ப நாளாக வந்து கம்மி இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து பீமார்ன்றது வந்து யூஸ் பண்ணணும் ஓகே இது ஜஸ்ட் உடம்பு சரியில்லை நம்ம காய்ச்சலில் ஏதாவது ஆஸ்பத்திரி போகிறோன்னா மேரி தபியத் டீக்னி ஹே ஆனால் என்னோடய உடம்பு கரெக்டாக இல்லைன்ற மாதிரி சொல்லணும் ஓகே அடுத்தது இஸ்கி பீட் பர் ஏக் ஹே இந்த காவ்னு சொல்லணும் காவ்னா அடிபட்டிருக்கும் இல்லையா அடிபட்டிருக்கும் ஊண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அடிப்பட்டது வந்து காவுன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இஸ்கி பீட் பர் இஸ்கி பீட் பருன்னா இவனுடைய முதுமில்ல பீட் என்ன முதுன்னு சொல்லுவாங்க பீட் 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 பர்னா முதுவில் இஸ்கி பீட் பர் ஏ காவ்ஹே அவனோட முதுவில் ஒரு புண்ணு இருக்குது இல்லாட்டி அடிப்பட்டது இருக்குது அடிப்பட்ட காயம் இருக்குது அது வந்து காவுன்னு சொல்லுவாங்க அடிப்பட்டது இருந்துச்சுன்னா புன்னாக இருந்துச்சுன்னா ஓகே இன்னொன்று வந்து புண்ணை வந்து ஃபோடான்னு சொல்லுவாங்க புண்ணு புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா புண்ணுன்னா ஃபோடா ஃபோடா ஃபோ எஃப் ஃபோடா ஃபோடான்னா புண்ணு இது வந்து காவ் கவுன்னால் அடிப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா காவ் காயம் காயம்னு சொல்லுவாங்க காயப்பட்டிருக்குன்னு சொல்ல அது வந்து காவ்னு சொல்லணும் இஸ்கி பீட்டு பர் பீட்டுன்னா முது மேலே ஓகே ப்ளீஸ் சேஞ்ச் மை பேண்டேஜ் பேண்டேஜ் என்ன பேண்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க பேண்டேஜ் வந்து பட்டின்னு சொல்லுங்கள் பேண்டேஜ் என்ன பட்டி இப்போ ஏதாவது அடிப்பட்டன்னா துணியில் கட்டுவாங்க இல்லையா அது வந்து பேண்டேஜ்னு சொல்லுங்கள் இந்த பேண்டேஜ் வந்து ஹிந்தியில் பட்டின்னு சொல்லுங்கள் ஓகே கிருப்பியா மேரி பட்டி பதில் தீஜியே தயவு செய்து மேரி பட்டி என்னோட பேண்டேஜ் வந்து பதில் தீஜியான மாற்றுங்க குருப்பியா பட்டி பதல் தீஜியே மாத்திடுங்க பதில் தீஜியன்னு மாத்திடுங்க இந்த குருப்பியான்றது வந்து நம்ம வந்து ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையே இங்கிலீஷில் ப்ளீஸ் தயவு செய்துன்னு சொல்லும்போது இந்த குருப்பியா யூஸ் பண்ணும் எந்த சென்டென்ஸுக்கும் நீங்கள் ஒரு யார்ட்டையாவது ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்குறீங்க அப்போ இந்த குருப்பியானி மட்டும் சொல்லிச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பொலாயிட்டாக இருக்கும் கிருப்பியா மேரி பட்டி என்னுடைய பேண்டேஜ் பதில் தீஜியே இந்த தீஜியேன்னு வருது பார்த்தீங்க இதுவும் வந்து பொலாயிட்டாக இருக்கும் பண்ணிடுங்க பண்ணிடுங்க என்ன தீஜியே கொடுத்துருங்க அண்ணா தீஜியே பதில் தீஜியே அண்ணா மாற்றிடுங்க ஓகே ஐ ஹாவ் எ பேன் ஆல் ஓவர் ஆல் ஓவர் மை பாடி எனக்கு என்னோடய உடம்பு ஃபுல்லாகவே வந்து உடம்பு வலிக்கன்னு சொல்லுவாங்கல்லையா இடம் உடம்பு ஃபுல்லாகவே வலிக்கினு சொல்லுவோம் உடம்பு ஃபுல்லாகவே வலிக்கு ஆனால் அதை ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லுவோம் மேரே பூரே ஷரீர்மே தர்தே மேரே ஆனால் என்னுடைய பூரே ஷரீர் பூரே ஷரீர்ன்னா முழு உடம்பு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகனு சொல்லுவோம் இல்லையா முழு உடம்பு ஃபுல்லாக எனக்கு உடம்பு வலி இருக்குது மேரே பூரே ஷரீர்மே दर्द है दर्द वली पेन मेरे पूरे शरीर में दर्द है के, ओके इज द ट्रीटमेंट फार दिशेमेंट इन ट्रीटमेंट इन ट्रीटमेंट पड़ोंगे ओके इसका क्या उपचार है उपचारन चलना इलाट इलाज ओके ट्रीटमेंट इलाज इलाज है ना ई एल ए जे इलाज उन्हरीय बोला ई एल ए ये जे e e इलाज 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 है ना उनका ट्रीटमेंट आज चलवाएं ओके सो तो इसका इसका क्या इलाज है इसका क्या इलाज है नहीं भाई ये भाई तो रोनु से पोरिंगे इध की अन्य ट्रीटमेंट नहीं कह पिंगला इध की अन्य ट्रीटमेंट तो इसका क्या इलाज है न இஸ்கா கியா உப்புசாரேன்னு சொல்லலாம் இந்த உபச்சாரன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸில் இருக்காது இந்த இலாஜ்ன்றது தான் உங்களுக்கு யூஸில் இருக்கும் இலாஜ் இஎல்ஏ இலாஜ் ஓகே இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ஹோம்ஒர்க் தரேன் இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இது பற்றி வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் இல்லை இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு இன்னொரு நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த நம்பருக்கு வந்து மிஸ் கால் கொடுங்க ஓகே இப்போ நான் வந்து சில ஹோம்ஒர்க் தரேன் இது இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் இது ஆக்சுவலி வந்து நான் இதை இதை வந்து வீடியோவாக எடுத்தேன் இந்த சென்டென்ஸ் எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் தெரியலைன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஈஸ்ட் டுமாரியா ஹாலிடே நாளைக்கு லீவா நாளைக்கு லீவா ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ரெண்டாவது ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு மூணாவது ஹோம் ஒர்க் வாட் இஸ் த மந்த்லி சேல்ரி உங்களுடைய மாத சம்பளம் எவ்வளோ உங்களுடைய மாத சம்பளம் எவ்வளோ நாலாவது ரீட் அகைன் மீண்டும் படிங்க ரீட் அகென் அண்ணா வாட்டி படிங்கன்னு இன்னொரு வாட்டி படிங்க சொல்ல ரீட் அகெய்ன் அடுத்தது வாட் இஸ் த ப்ராப்ளம் என்ன பிரச்சனை வாட் இஸ் த ப்ராப்ளம்னா என்ன பிரச்சனை இஸ் திஸ் இம்பார்ட்டண்ட் இது முக்கியமா இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் இது முக்கியமாக இது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்பாங்களே அதுக்கு ஓகே ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அறுநூறுக்கு மேலே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ வந்து எப்படி பேசணும் எப்படி ஒவ்வொரு சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி பேசணும்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகே தேங்க்யூ தன்யவாத்